வெல்கம் டு இந்திய ஐஎஸ் அகாடமி. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுவீங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி 42 15 நிமிஷத்துல உங்களுக்கு 2 கொஸ்டின், ஓகேங்களா? 15 நிமிஷம் வீடியோவா, அந்த 15 நிமிஷம் வீடியோவில் 2 கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரிதான் இந்த வீடியோலையும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு 2 கொஸ்டின் கன்ஃபார்ம், ஓகேங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா குரூப் 4 லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டினை கையில வச்சுக்கோங்க, நான் சொல்றத இந்த வீடியோவை பாருங்க, ஓகேவா? ஸோ அப்படி இல்லை சார், நீங்க சொல்ற வேர்ச்சுவல் கொஸ்டின் 2 இல்லை, ஓரெழுத்து ஒரு மொழி இல்லை சார் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். வேர்ச்சுவல் 2 கொஸ்டின் எங்க சார் கேட்பாங்கன்னு சொன்னீங்க, கொஸ்டின் பேப்பர்ல வேர்ச்சுவல்லையே காணமே அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்க கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஏன்னா உண்மைய உரைத்து பேச வேண்டும், ஓகேங்களா? ஸோ திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருலங்க, எப்பொருள் யார் யார் வாய் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, ஓகேங்களா? சோ மெய்ப்பொருளை மட்டும்தான் நம்ம சொல்றோம், வேற எதையுமே சொல்லல. இந்த வீடியோ 15 நிமிஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 கேள்வி கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இந்த வேர்ச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க, ஓகேங்களா? என்னன்னா பாருங்க, வேர்ச்சொல்ல கொடுத்துட்டு வினை முற்று, வினை எச்சம், வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர், இப்படி எல்லாமே கேட்பாங்க. ஆனா வேர்ச்சொல்னா என்னன்னே தெரியாம எக்ஸாமுக்கு போவாங்க. சோ அப்படி போக கூடாது. அப்ப இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல் அப்படின்னா அடிச்சொல், ஒரு சொல்லோட பகுதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு வேர்ச்சொல்லு அடிச்சொல்லு, ஓகேங்களா, எல்லாமே ஒண்ணுதான். வேர்ச்சொல் அடிச்சொல் இதெல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு கட்டளை வார்த்தையா இருக்கும், ஓகேங்களா? இப்ப தமிழ் அப்படின்னா ஒரு மொழி, அந்த மொழியில ஒரு வார்த்தை ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லோட கடைசி எஜ்ஜு, அதாவது அந்த வார்த்தையில இருந்துதான் அதுக்கப்புறம் வார்த்தைகள்லாம் உருவாகுது. இப்ப உதாரணத்துக்கு வா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வா அப்படிங்கறதுதான் ஒரு சொல்லு, ஒரே ஒரு எழுத்து, ஓர் எழுத்து. வானா நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழியில பார்த்தோமா, அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில இல்லாததும் வேர்ச்சொல் வரும், ஓகேங்களா? வேர்ச்சொல் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி மட்டும்தான் வருமா சார் அப்படின்னா கிடையவே கிடையாது. வேர்ச்சொல் அப்படின்னா எல்லா சொல்லும், நீங்க புத்தகத்துல ஒரு பக்கம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துல ஒரு 1000 வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா அந்த 1000 வார்த்தைகள்லயும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வேர்ச்சொல் இருக்கும், சரிங்களா? படித்தல் படி, அடித்தல் அடி, குடித்தல் குடி, இந்த மாதிரி ஒரு சொல்லோட ஸ்டார்டிங் அதான் வந்து வேர்ச்சொல். 2 எழுத்து தான் இருக்குமானா கிடையாது, 3 எழுத்து இருக்கலாம், 4 எழுத்து இருக்கலாம், இப்ப ஓகேங்களா? ஆனா அது வந்து எப்படி இருக்கும், கட்டளை வாக்கியமா இருக்கும், கட்டளை எழுத்தா இருக்கும், ஓகேங்களா? அப்ப வேர்ச்சொல் அப்படின்னா என்னது, ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். வா அப்படின்னா வா கட்டளை, ஓகேங்களா? படி செல், ஓகேவா? அந்த மாதிரி என்னதுங்க இருக்கும், அதான் வந்து வேர்ச்சொல். இப்ப வேர்ச்சொல்ல கொடுத்துட்டு அதுல இருந்துதான் எல்லாமே பிறக்கும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு 10 ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அந்த குழந்தை படிப்படியா வளருது பாத்தீங்களா, அதே மாதிரிதான் ஒரு வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி, ஓகேங்களா? அதோட சின்ன பருவம் தான் அது ஸ்டார்டிங், ஓகேவா? அந்த வாழை இருந்துதான் அப்படியே வந்து அது வந்து 1வது சேருது, 5வது சேருது, 10வது சேருது அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு படிநிலையா வரும். அப்ப வா அப்படிங்கிறது என்னதுங்க, அதுதான் வந்து ஸ்டார்டிங் நிலை, ஓகேங்களா? அப்ப வாழ இருந்துதான் வந்தான் வரும், வந்து பார் வரும், வந்தானை வரும், வருதல் வரும். அப்ப வாழ இருந்து வர எல்லா வார்த்தைகளும் அதுக்கான வேர்ச்சொல் என்னதுங்க, வேர் அப்படின்னா ஸ்டார்டிங். ஒரு சொல்லு வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரம் போடுறீங்க, வேர்னு கடியில் இருக்கும், அதுல இருந்து தானே மரம் வளர்ந்து அதுல இருந்து கிளைகள்லாம் வந்து பூ வந்து காய் கனி ஆகிறதுலாம் அதே மாதிரிதான். அப்ப வினை முற்று அப்படின்னா எப்பயுமே கேள்வியிலேயே விடைய புரிஞ்சுக்க பழகுங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வியில விட புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும், தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப வினை முற்று அப்படின்னா வினைனா என்ன, ஃபர்ஸ்ட் வினைனா என்னன்னு தெரியணும். வினைனா ஒரு செயல் சார், ஓகே சூப்பருங்க. அப்ப முற்றுனா என்னது, ஒரு முற்று பெறுதல். அப்ப வினை முற்று அப்படின்னா ஒரு செயல் முற்று பெறாதான் வினை முற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வா அப்படின்னா அது வந்து வேர்ச்சொல். அப்ப வந்தான் அப்படின்னா, அப்ப வந்தான்னா பொருள் இருக்கா, கண்டிப்பா பொருள் இருக்கு. அப்ப அது ஒரு செயல், அது வந்து முற்று பெறுது. இதே வந்து இங்க பேரை போடக்கூடாது, ஓகேங்களா? இங்க பேர் வந்து நவீன் அப்படின்னு போட்டாலும் என்னதுங்க, அது வினை முற்று ஆகுமா, அது வந்து ஒரு பெயர், ஓகேங்களா? வினைனா ஒரு செயலை குறிக்கணும். படித்தல், எழுதுதல், ஓடுதல், ஆடுதல், நடித்தல், இது எல்லாமே ஒரு செயல், ஓகேங்களா? அப்ப அந்த செயல்லாம் தான் வினையில வரும். அப்ப வந்தான் அப்படின்னா என்னதுங்க, ஒரு செயல் முற்று பெறதா வந்தான்னு சொல்றாங்க. அப்ப வினை எச்சம் அப்படின்னா எப்பயுமே எச்சம், பெயரச்சம், வினையச்சம், தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. எச்சம் அப்படின்னா முற்று பெறாத சொல்லை குறிப்பதான் எச்சம்,
முற்று பெறாத சொல்லி குறிப்பது. அப்ப அந்த வார்த்தை முழுமை பெறல, படிச்சா மீனிங் இல்ல அப்படிங்கறதான் எச்சம். ஓகேங்களா? அப்ப வினை எச்சம்னா ஒரு செயல் முற்று பெறாம இருக்கு. அப்ப வந்து, ஓகேங்களா, வந்துங்கிறது வினை, வினையச்சம், வந்துங்கிறது வினையச்சம். அதோட ஒரு சொல் வருது பாருங்க, வந்து பார் அப்படிங்கிறதா. ஓகேவா? அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஆ வந்தா பெயர் அச்சம், ஈ வந்தா வினையச்சம், ஈ ஊ வந்தா ஆ ஓ, இந்த மாதிரிலாம் வந்தா என்னதுங்க பெயரச்சம்னு சொல்லியிருப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வினையச்சம் அப்படின்னா வந்து பார், பாருங்கிறது என்னது ஒரு செயல் வினை. அடுத்து பாருங்க வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வினைக்கு ஆனவன். ஓகேவா? வினையாளனையும் பெயர்னா என்னதுங்க அந்த வினைக்கு ஆனவனை குறிப்பதுதான் வினையாளனையும் பெயர். இப்ப வினை எச்சம்னா என்ன சொன்னோம், அதாவது எச்ச வினை ஒரு மற்றொரு வினையை தழுவி நின்று பொருள் தருவதுதான் எச்ச வினையச்சம். ஓகேவா? பெயர், அதாவது ஒரு பெயர் சொல்ல தழுவி நின்று பொருளை தந்து முடிவை தந்தா அது பெயரச்சம். ஓகேவா? முற்று பெறாம இருக்கும், முற்று பெறாது எஞ்சி நிற்பது எச்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எச்ச வினை பெயர் சொல்லை தழுவி நின்னா அது பெயரச்சம். அதே எச்ச வினை வினையை தழுவி நின்னா அந்த முற்று பெறல, வந்துனா முற்று, வந்துனா பொருள் இருக்கா, வந்துனா பொருள் இருக்கா, கிடையாது. வந்துங்கிறது ஒரு வினை, அது பொருள் இல்ல. அப்ப வந்து அப்படிங்கிற ஒரு எச்ச வினை நீங்க ஒரு எடுத்துக்காட்டை நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டை வச்சு என்ன பண்ணலாம், டெபினிஷன் எழுதலாம். அப்ப வந்து பார் அப்படின்னா வந்துங்கிறது ஒரு எச்ச வினை சார். அப்ப அந்த எச்ச வினை முற்று பெறலா சார், அதோட ஒரு வினை வருது சார், அப்ப அது வினை எச்சம் சார். அதே மாதிரி பெயரச்சம் அப்படின்னா வந்தங்கிறது ஒரு எச்ச வினை சார், வந்த பொருள் முடியல சார், பொருள் தெரியல சார். அப்ப வந்த அப்படிங்கிற ஒரு எச்ச வினை ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப வந்த மாணவன் அப்படிங்கறது ஒரு பெயரச்சம். ஓகேவா? சோ வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்னதுங்க, ஒரு வினை முற்று வினையை உணர்த்தாமல் அவ்வினைக்குரிய கருத்தாவை, அதாவது எழுவாயான் என்று வேற்றுமை உருபி ஏற்றும் ஏற்காமலும் வரும், அதுதான் வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் மூன்று காலத்தை உணர்த்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வினையாளனையும் பெயர் மூன்று காலம், மூன்று காலம் என்னென்ன, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். சோ மூன்று காலத்தை வினையாளனையும் பெயர் உணர்த்தும். ஓகேவா? உணர்த்துது அப்படின்னா அது அப்பெயருக்குரிய வேற்றுமை உருபு, அதுக்கான வேற்றுமை உருபு ஏற்றும் வரும் ஏற்காமலும் வரும். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப வினையாளனையும் பெயர் அப்படின்னா மூ விடத்திலையும் வருங்கிறது தெரிஞ்சுக்கணும், மூ காலத்திலையும் வருங்கிறது தெரிஞ்சுக்கணும். மூ விடம் தன்மை முன்னிலை பற்றகை, மூணு இடத்துலையும் வினையாளனையும் பெயர் வரும். அதே மாதிரி மூணு காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், மூணு காலத்திலையும் வினையாளனையும் பெயர் வரும். அதே மாதிரி தொழில் செய்பவரை, தொழில் செய்பவருக்கு பெயரா வரும். ஓகே, ஒரு வினைனா அந்த செயலுக்குரியவன் யாரு, செஞ்சவன் யாரு, வந்தவர், வந்தானை. ஓகேவா? மேக்சிமம் வினையாளனின் பெயர் எல்லாமே ஆறுலதான் முடியும். இப்ப எப்படி பெயரச்ச வந்து ஆள முடியுதுன்னு சொன்னோம், அதே மாதிரி வினையாளனின் பெயர் அப்படிங்கிறது ஆறுல முடியும். ஆறு, ஆறு அப்படிங்கிற சவுண்ட் வந்துச்சுன்னா வந்தவர், ஓகேங்களா, போனார் அப்படின்னு ஆறுல முடிஞ்சா அது வினையாளனையும் பெயர். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஆறுல முடிஞ்சா வினையாளனையும் பெயர். தொழில் செய்பவரை குறிக்கும், மூன்று காலத்தையும் உணர்த்தும். அதே மாதிரி என்னதுங்க, மூணு இடங்கள்லயும் வரும். சரியா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வினையாளனின் பெயர் முடிஞ்சதா, அடுத்து தொழில் பெயர். தொழில் பெயர்னா உங்களுக்கு அழிவிகுதி, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு விகுதி, ஒரு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு விகுதி பார்த்தோம். அதே மாதிரி தொழில் பெயருக்கு வருதல். அப்ப ஒரே ஒரு சொல்லுதான் வேர் சொல்லு, அந்த வேர் சொல்ல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எண்ணற்ற உருவாக்கலாம். ஓகேங்களா? இப்ப இது எல்லாத்துக்கும் இலக்கணத்துக்கு பேஸ் எது, எங்க ஆரம்பிக்குது, வேர் சொல்ல இருந்துதான் இலக்கண குறிப்பே வருது. ஓகேங்களா? பெயரச்சம், வினையச்சம், வினையாளனையும் பெயரு, தொழில் பெயரு, இது எல்லாமே வேர்ச்சொல் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், போட முடியும். வேர்ச்சொல் எப்பயுமே அடிச்சொல்லா இருக்கும், கட்டளை சொல்லா இருக்கும். ஓகேங்களா? முக்காலத்திலையும் வரும் அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நாலு ஆப்ஷன் பாருங்க. ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம், இலக்கண குறிப்பு ரெண்டு கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப நான் ஒவ்வொரு வேர் சொல்லா சொல்லுவேன். ஓகேங்களா? அதுக்கு நீங்க வந்து அதோட வினை முற்று, அந்த சொல்லுக்கு நீங்க ஒரு வார்த்தையை போடணும். சேர்த்துனா வினை முற்று எப்படி இருக்கும், வினை எச்சம் எப்படி இருக்கும், பெயர் அச்சம் எப்படி இருக்கும், வினையாளனையும் பெயர் எப்படி இருக்கும், தொழில் பெயர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? சோ பாக்கலாமா? இப்ப பாருங்க, அதாவது இப்ப அடி அப்படின்னு சொல்லி ஒரு வேர் சொல் இருக்கு. அப்ப வினை முற்று என்ன வரும், அடித்தார். ஓகேங்களா? வினை முற்று அடித்தார். ஓகேவா? இதுல ஆறு வருது சார், நான் வினையாளனையும் பெயர் போடலாமா அப்படின்னா அங்க கேள்வி என்ன கேக்குறாங்கிறது பாருங்க. ஓகேவா? வினை முற்று கேட்டிருந்தா அடித்தார் அப்படின்னு போடலாம். ஓகேவா? இதே வந்து வினையாளனையும் பெயர் கேட்டனா அடித்தவன், அடித்த அடித்தாரை, அடித்தாரைன்னு போட்டலாம். ரெண்டுமே ஆப்ஷன் இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அடித்தாரை அடித்தவர், அடித்தார்னு இருக்கும், அடித்தார் அடித்தாரை
அப்ப அடிங்கிறது வேறு சொல்லு. இதுல வினையாளனையும் பெயர் அப்படின்னா அடித்தாரை, அதுதான் வினையாளனையும் பெயரு. அடித்தாருங்கிறது வினை முற்று. எல்லாமே ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கிறனாலதான் உங்களுக்கு என்ன ஆகுது, தப்பு பண்றீங்க. ஓகேவா, ஒரே மாதிரி இருக்குது. என்ன சார், ஒரு நான் ஒரு மாதிரி ஞாபகம் வச்சா கடைசியில ஒரு மாதிரி ஆன்சர் வருதே சார் அப்படின்னா, புரிதல் இல்ல. புரிதல் இருந்ததுன்னா கரெக்டா நீங்க வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. அப்ப ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்பவும் சொல்ற வினை முற்றும் சரி, வினையாளனையும் பெயரும் சரி, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இலக்கணத்துல ஒரே மாதிரி இருக்கதா செய்யும். ஆனா அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்ப வினை முற்று அப்படின்னா அடித்தார், அதே அடித்தவன், அன் வரும், அன், ஆர், ஆரை, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுக்கு மாறும். ஓகேவா, கேள்வி பொறுத்து நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி வினை எச்சம், வினை எச்சம்னா என்ன சொல்லியிருந்தோம், ஊ சவுண்டு ஈ சவுண்டு, அப்ப அடித்து அப்ப ஊ வருதா, அப்ப அது வினையச்சம். பெயரச்சம்னா ஆ வருமா, அப்ப அடியில பெயரச்சத்துல எப்படி சொல்லலாம், அடித்த சொல்லலாமா. வினையாளனையும் பெயர் எப்படி சொல்லலாம், அடித்தாரை, அடித்தவன் அப்படின்னு சொல்லலாம். தொழிற்பெயர் எப்படி சொல்லலாம், அல் விகுதியில வரும். தொழிற்பெயர் எப்படிங்க வரும், அல் விகுதியில, அப்ப அடித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இதே மாதிரிதான் ஒவ்வொரு சொல்லும். இப்ப நான் ஒரு சொல் சொல்றேன், ஓகேவா, உங்களால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கறது பாருங்க. ஓகேவா, எழு, எழு அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் அடிச்சொல். ஓகேவா, இப்ப இதோட வினை முற்று என்ன, உங்களுக்கு வினை முற்று எழுத முடியுதான்னு பாருங்க. ஓகேவா, எழுந்தார் அப்படிங்கறத என்னது வினை முற்று. அதே வினை எச்சம், வினை எச்சம்னா என்ன சொல்லியிருந்தோம், ஊ சவுண்டுல சொல்லியிருந்தோம். ஓகேவா, ஊ தான் மேக்சிமம், ஊ இ அப்படிங்கறதுல வரும். ஓகேவா, ஊ அப்ப எழுந்து, பெயரச்சம் என்ன சொன்னோம், ஆள முடியும்னு சொன்னோம், அப்ப எழுந்த. வினையான நியமம் என்ன என்ன சொன்னோம், ஆர் இல்ல அரை இல்ல அன் இந்த மாதிரி. அப்ப எழுந்தாரைன்னு சொல்லலாம், எழுந்தவன் சொல்லலாம், எது சொன்னாலும் வினையாளனையும் பெயருக்கு பொருத்தமானதுதான். ஓகேவா, அதே மாதிரி தொழிற்பெயர் எப்படி சொல்லலாம், அல் விகுதியில சொல்லலாம், அப்ப எழுதல். அப்ப இதுல இருந்து எது கேட்டாலும் நீங்க என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப எடுத்தோடனே வினையாளனையும் பெயர் படிக்க கூடாது. ஒரு அடிச்சொல் வேறு வேர்ச்சொல்ல படிச்சுட்டுதான் அதுல இருந்து எல்லாத்தையும் நீங்க குவாடினேட் பண்ணி பார்க்கணும். சரியா, சரிம்மா. இப்ப நான் ஒரு இது கேக்குறேன். இப்ப கலந்து அப்படின்னு இருக்கு, கலந்து, இது வந்து வினை எச்சம், ஊன்னு சொல்லியாச்சு, கலந்து அப்படின்னா வினை எச்சம். ஓகேவா, இதோட அடிச்சொல் என்னவா இருக்கும், கல, அவ்வளவுதான். கற்றான், கற்றான் அப்படிங்கறது ஒரு வினை முற்று. கற்றான், இதெல்லாம் இப்படிதான் க்வெஸ்சன் கேட்பாங்க, கற்றான் என்ற வினை முற்றை வேர்ச்சொல் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, அப்ப கற்றான்ங்கிறது என்னது, வினை முற்று. அப்ப வேர்ச்சொல் என்னவா இருக்கும், அதுலயே சொல்லுல கருன்னு போட்டா பொருள் வருமா, கருன்னு போட்டா பொருள் எப்படி வரும், வராது. அப்ப கரு வராது. அப்ப கருக்கு பதில் என்ன வரும், கற்றான்னா என்ன பண்றான், படிக்கிறான். ஓகேவா, கற்றான்னா படிக்கிறான். அப்ப கருக்கு கிடையாது. அப்ப வேர்ச்சொல் என்ன சொல்லி பாக்கணும், கல். ஓகேவா, இதே வந்து பெயரச்ச என்ன, கற்ற. இது வந்து விளையாடனை பெயர் கற்றவன், கற்றானை. அப்படி நை வரும், ரை வரும், அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. வினையாளனின் பெயர் அன் வந்தா மட்டும் போடக்கூடாது. ஓகேவா, நெய் வந்தாலும் போடணும். ஓகேங்களா, அங்க அண்ணு நெய் கொடுத்தா நெய்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அண்ணு மேக்சிமம் ஒண்ணுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பொருந்துற மாதிரி ஒரே ஒரு தான் கொடுத்துருப்பாங்க, நீங்க அங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேவா, எழுது அப்படின்னா எழுதினார் அப்படிங்கறது வினை முற்று. ஓகேவா, எழுதி அப்படிங்கிறது வினை எச்சம், எழுதிய அப்படின்னா பெயரச்சம். வினையாளனின் பெயர் வந்து எழுதியவனை, எழுதியவனை. தொழிற்பெயர் வந்து எழுதுதல். ஓகேவா, இதுதான் ஒவ்வொரு இது. ஓகேவா, சோ இப்ப ஒவ்வொரு இதை எழுதி போடுறேன், அது உங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு பாருங்க. ஓகேவா, சரிங்களா, சோ பாருங்க, ஓடு. ஓகேவா, இதெல்லாம் சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஒரு அஞ்சு தான் சொல்லணும், வினையச்சம் சொல்லணும், பெயரச்சம் சொல்லணும், வினையாளனையும் பெயர் சொல்லணும், தொழிற்பெயர் சொல்லணும். ஓகேங்களா, ஓடு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசு, இதெல்லாம் கட்டளை, இதெல்லாம் வேர்ச்சொல். இயம்பு, சோ இதுக்கெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். சோ அப்ப ஓடு அப்படின்னா என்னதுங்க சொல்லி பாருங்க, ஓடு அப்படின்னா வினை முற்று என்னது, ஓடியது. இது ஒரு மீனையும் வரலாம், பன்மீனையும் வரலாம். ஓகேங்களா, இதே வினை எச்சம் என்ன, ஓடு. பெயரச்சம் என்ன, ஓடிய.
இது ஓடினானை இல்ல ஓடியவன். ஓடினானை பேசு பேசினார் பேசி முற்று வினையச்சம் பெயரச்சம் தொழிற்பெயர் பெயரச்சம் வினையாளனையின் பெயர் ஓகேங்களா. நாலு நல்லா படிச்சீங்கன்னா நாலு நாற்பது அதுக்கப்புறம் நானூறு. ஸோ இந்த மாதிரிதான் வந்து எல்லா சொற்களுமே இருக்கும். பேசிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். வினையாளனின் பெயரு பேரற்றம் வினையத்தனம் மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா பாருங்க, பேசினார் பேசுனா என்னது வினைமுற்று, பேசினார் வினையச்சம் என்னது பேசி. ஈழ முடிதா, ஈழ முடிஞ்சாலும் சரி ஊழ முடிஞ்சாலும் சரி வினையச்சம். என்ன சொன்னோம், ஒரு எச்சம் சொல்லு வினைய தலைவினா அது வினையச்சம், பெயர தலைவினா அது பெயரச்சம். எல்லா கேள்வியிலே வேற இருக்கு. வினையாளனின் பெயர்னா என்னதுங்க, மூன்று காலத்துல வரும், மூன்று இடத்துல வரும். ஓகேவா கருத்தாக குறிக்கும். ஓகேவா அடுத்து பேசு அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, பெயரச்சம் பேசிய பேசினானை செய் செய்தல். நீங்களே எழுதலாம் செய்தான் செய்தான் அப்படின்னா வினையாளனின் பெயர்ல தான் சார் வரும். அப்படின்னா அங்க கேள்வி நான் தான் சொல்லிட்டேன், செய்தான்ங்கிறது வினையாளனின் பெயர்லயும் வரும் வினை முற்றிலையும் வரும். ஓகேவா செய்தவர் ஓகேவா செய்தவரை இதெல்லாம் தான் வினையாளனின் பெயர். அங்க செய்தான் கொடுத்து செய்தவர் கொடுத்து வினை முற்று கேட்டிருந்தாங்கன்னா செய்தான் போடணும், வினையாளனின் பெயர் கொடுத்திருந்தாலும் செய்தவர் போடணும். ரெண்டு பேரும் ரெண்டு இதுலயும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. செய் அப்படின்னா செய்தான், அதே மாதிரி செய்து செய்த வினையாளனின் பெயர் செய்தவன் செய்தவரை செய்தாரை என்ன வேணாலும் வரலாம். ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா செய்தவன். அதனால மனப்பாடம் பண்ணீங்கன்னா தப்பு பண்றீங்க. ஏன் தப்பு பண்றீங்கன்னா அது ஒண்ணுதான் வரும்னு நினைச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுறீங்க, அப்ப அங்கதான் தப்பு பண்றீங்க. அப்ப அங்க செய்தவன் கொடுத்துட்டு செய்தவன் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருவீங்க. அங்க செய்தாரைன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பான், இல்ல செய்தவர்னு கொடுத்துருப்பான், அப்ப அங்க தப்பு பண்ணிக்கிறீங்க. ஏன்னா புரிதல் இல்ல, அப்ப என்ன வரும்னு தெரியல, அப்ப வினை முற்றுனா என்னன்னு தெரியல, வினையாளனின் பெயர்னா என்னன்னு தெரியல, அதுதான் விஷயம். அப்ப முக்காலத்துக்கு சொல்ல முடியுதா, மூன்று இடத்துல வருதா, அப்ப வினையாளனின் பெயர். வினை முற்றா ஒரு செயல் முற்று பெறுதா, அது வினை முற்று. டெபினேஷன் தெரிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம், இல்ல டெபினேஷன் தெரியாம புரிஞ்சு படிச்சாலும் போட்டலாம். ஓகேங்களா அப்ப இயம்பு அப்படின்னா இயம்பியது இயம்பியது இயம்பி ஈ வருதா, ஈ வந்தா வினையச்சம். இயம்பிய அப்படின்னா பெயரச்சம். இயம்பிய வரை இயம்பிய வரை இயம்பிய வரைனா வினையாளனின் பெயர். இவ்வளவுதாங்க. ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓடினானை பேசினானை செய்தவன் செய்தவன் செய்கின்றவன் செய்பவன். முக்காலத்துக்கு வருதா, பேசியவன் பேசுகின்றவன் பேசுபவன், ஓடியவன் ஓடுகின்றவன் ஓடுபவன், இயம்பியவன் இயம்பியவன் இயம்புகின்றவன். சோ மூணு காலம், நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படி சொல்லி பாருங்க. இதெல்லாம் சொல்ல முடியுதான் பாருங்க, செய்தான் செய்கின்றான் செய்வான். ஓகேவா சோ இது வந்து என்னதுங்க, அங்க வினையாளனின் பெயர் அது குடுக்கல அப்படின்னா ஓகேங்களா இதை போடலாம். வினை முற்றுக்கும் வினையாளனின் பெயருக்கும் ரொம்ப எல்லாம் டிஃபரன்ஸ் வராது. ஓகேவா அதான் சொல்லியிருந்தேன், அண்ணு மேக்சிமம் வரும். இதெல்லாம் செய்தான் ஆண் வருது, அண்ணு வரைந்தவன் கொடுத்தவன் கற்றவன் தொட்டவன் கண்டவன் உண்டவன் ஓடியவன் எழுதியவன் உழுதுபவன். இதெல்லாம் வந்து என்னதுங்க வினையாளனையும் பெயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்ணு வரும், அண்ணு வந்தா வினையாளனையும் பெயர், ஆறு வந்தாலும் வினையாளனையும் பெயர். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தொழில் பெயர்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே என்னது தள்ளு தள்ளு அல்லு அம்மு தல் அல்லு தள்ளு சாங் இருக்கா, அல்லு தள்ளு அம்மு கையு. ஓகேங்களா விபூதிய விட்டு விடு, இதெல்லாம் ஷார்ட்கட். ஓகேங்களா அந்த விகுதிகளோட ஷார்ட்கட், விபூதியை விட்டு விடு, வி பூ தீ
ஊ இட்டு உடு இதெல்லாம் என்னதுங்க தொழிற்பெயரோட விகுதிகள். அப்ப வந்து வாழ்க்கை கை வருதா அப்ப அது தொழிற்பெயர். ஓகேங்களா, அல்விகுதி இல்லாமையும் தொழிற்பெயர் வரும். நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா, அல்விகுதி வந்தாதான் தொழிற்பெயரு, மீதி எது வந்தாலும் தொழிற்பெயர் கிடையாதுன்னு நினைச்சு வச்சிருக்கீங்க. அந்த நினைப்பை தூக்கி போடுங்க, தயவு செய்து தூக்கி போடுங்க. அல்விகுதியோட வேற விகுதிகள் வந்தாலும் தொழிற்பெயர் தான். மை வரும், ஓட்டம் அம்மு வரும், ஓட்டம் கொடுக்கும், ஓட்டம் இலக்கண குறிப்புன்னு கேட்பான். ஓட்டம் ஓட்டம் செயலா இருக்கும், ஓடுறது. அப்ப வினை, அப்ப வினை வினை எச்சம், சாரி வினை எச்சம் கூட போட மாட்டாங்க, வினை முற்று அப்படின்னு போடுவாங்க. வினை முற்றுதான் போடுவாங்க, ஓட்டம்னா ஓட்டம் பொருள் தருதுப்பா, வினை முற்றுப்பா போடுப்பா. ஆனா அப்படி போட்டீங்கன்னா தப்பு. ஓட்டம் அப்படின்னா அம்பிகிதி அங்க சேர்ந்து இருக்குது, அப்ப அது தொழிற்பெயர். வாழ்க்கை தொழிற்பெயர், ஓகேவா? இந்த மாதிரி என்னதுங்க அல்விகுதி இல்லாம வர்றதெல்லாம், இப்ப படித்தல் வரைதல் வைதல் மலர்தல் செய்தல் கத்துதல் எழுதுதல் விடுத்தல் அடித்தல் படித்தல் பிடித்தல் எல்லாமே இந்த தல் அல் அல், ஓகேங்களா? இதெல்லாம் என்னது தொழிற்பெயர் சொல்லி போடுவீங்க, இதெல்லாம் எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? இதுல இங்க உங்களுக்கு என்னது மார்க்கு டிஃபரன்ஸ் காட்டாது. வெப்பாம் பாருங்க, ஆப் ஒரு கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் வேற ஒரு விகுதியை போட்டு வைப்பான். அப்ப நீ எல்லா விகுதியும் தொழிற்பெயர் விகுதி படிச்சிருக்கியா அப்படிங்கறதுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக ஆட்டம் ஓட்டம் இந்த மாதிரி என்னது அம்பிகிதி கை அம்மு நான் என்ன சொன்னேன் தல்லு அல்லு பூவு பீயு கையு இந்த மாதிரி விகுதிகள்ல ஏதோ ஒரு விகுதி கேட்பான். அப்ப அந்த விகுதிகள் தரமா இருக்கணும். அந்த ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓ இது வராது இதுதான் வரும் அப்படின்னு. அப்ப நாலு ஆப்ஷன் தெளிவா படிங்க, ஓகேங்களா? இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணுல விளக்கணை ஊத்திட்டு பாருங்க, ஓகேங்களா? சோ கண்ணை தூங்கிட கூடாது, ஓகேங்களா? ஏன்னா ஆரம்பிக்கிறது இலக்கணத்துலதான் ஆரம்பிக்கிறீங்க, குரூப் போர்ல கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இலக்கணம் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இலக்கணத்திலேயே என்ன பண்ணிடக்கூடாது, அப்செட் ஆகி உட்காந்துடக்கூடாது. பொறுமையா நிதானமா என்ன பண்ணுங்க, நாலு ஆப்ஷனு வினையச்சம் வருமா பெயரச்சம் வருமா ஒவ்வொன்றுக்கும் சொல்லி பார்க்கணும். கேள்வியை நிறுத்தி படிச்சு என்ன பண்ணணும், சொல்லி பார்க்கணும். தொழிற்பெயரை நல்லா நிறுத்தி, அல்விகுதி வந்தா மட்டும் தொழிற்பெயர் கிடையாது, வேற விகுதிகள்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அங்க நீங்க என்ன பண்ணணும், சொல்லணும், பொருத்தி பார்க்கணும். ஓகேவா? அப்படி பண்ணீங்கன்னா இலக்கணத்துல கண்டிப்பா தப்பு வராது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு தெளிவா படிச்சுட்டு தெளிவா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இலக்கணத்துல தப்பே வராது. இப்போ இலக்கணம் ஒவ்வொரு டாப்பிக்கா வீடியோ போடுறோம், வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்துருப்பீங்க, ஓகேவா? கண்டிப்பா ரெண்டு கேள்வி உங்களுக்கு இது புரிஞ்சிருந்ததுன்னா ரெண்டு கேள்வி உங்களுக்கு கன்ஃபார்ம். புரியலையா மறுபடியும் ஒருக்கா ஒரு இந்த வீடியோவை பாருங்க, ஓகேங்களா? அவ்வளவுதான், ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்ல அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.